மணிச் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப். ஆந்திர மாநில புதிய ஆளுநராக நாளை பதவியேற்கும் விஸ்வபூஷன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபாடு. வேலூர் மக்களவை தேர்தலில் திமுகவுக்கு தக்க பாடம் புகட்டப்படும் என அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. மழைக்காலம் தொடங்கும் முன்னரே வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை ஏற்படுத்துமாறு அமைச்சர் வேலுமணி வேண்டுகோள். நெல்லையில் அமைக்கப்பட்டு வரும் புதிய சரக்குந்து முனைய வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடக்கம். சீர்காழியில் ஏற்பட்ட உயர் மின்னழுத்தம் காரணமாக 400,000 ரூபாய் மதிப்பிலான மின்சாதனங்கள் பழுது. மயிலாடுதுறையை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி சுமையேற்றும் ஊர்தி தொழிலாளர்கள் கருப்புக்கொடி கட்டி போராட்டம். சென்னை அரும்பாக்கத்தில் கல்லூரி மாணவர்களிடையே ஏற்பட்ட குழு மோதலில் 2 பேருக்கு அரிவாள் வெட்டு. விழுப்புரம் அருகே பாதாள சாக்கடையில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட தொழிலாளி மூச்சுத்திணறி உயிரிழப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 7,000 கன அடியாக அதிகரிப்பு. தேனி அருகே தனியார் தோட்டத்தில் மரம் வெட்டும் எந்திரங்களை கடத்த முயன்ற 2 பேர் கைது. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை மற்றும் அரசன் சோப். ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.